நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஹோட்டல்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. எஸ், நம்ம ஹோட்டல்ல வந்து மொதல் ரிவ்யூவர் வந்து இன்வைட் பண்ண போறோம். கூப்பிட்டு வச்சு அவரோட ரிவ்யூல வந்து நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு பாஸ் பண்ணணும். அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் புது ரெசிபிஸ் எல்லாம் வந்து பண்ண போறோம். நீங்க அதை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கபாப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துறேன். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 1K லைக். சோ மறக்காம லைக் போட்டுருங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம், கூடிய சீக்கிரம் ஒரு ஹாரர் கேம் எபிசோடு வரப்போகுது. ஹாரர் கேம் ஃபேன்ஸ் யாரா இருந்துச்சுன்னா கீழே வந்து ஹாரர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை ஹாரர் கேம் ஃபேன்ஸ் என்ன இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க பாய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுனா கடையை திறப்போம். பாய்ஸ் வெல்கம் பேக் டு ரவி கபாப்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஹோட்டல திறக்க போறோம். வாங்க உள்ள. நிறைய வந்து இன்னைக்கு நான் வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. பாடா, முதல்ல நேற்றுக்கு நைட்டு போட்ட பிளேட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுவோம். பிளேட்டெல்லாம் துடைக்கணும். அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சா, சரி கப்பு சுப்புன்னு போய் படுத்துட்டேன். பிளேட்டே துடைக்கல. இப்போ உட்காந்து ஒவ்வொன்றா துடைச்சிட்டு இருக்கிறேன். சூப்பர் ஃபண்டாஸ்டிக். வாங்க தரையை க்ளீன் பண்ணிடுவோம். லாஸ்ட் டைம் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வந்தாங்க. இப்போதைக்கு நம்ம 4697 ரூபா வச்சுருக்கோம். செஃப் எக்ஸ்பர்டைஸ் வந்து லெவல் 3 வந்து வந்துட்டோம். அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு புது டிஷ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். என்னடா அது, உட்கார இடத்துல இவ்வளோ பெரிய குப்பை பைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுவும் க்ளீனாக இருக்குது. ஓகே, ஆஹா, ஐயோ, நோட் பண்ணிங்களா? இங்கே பாருங்க, ராட்டன் டொமேட்டோ, ராட்டன் பெப்பர், நம்ம வாங்கி வச்சுருந்த எல்லாமே ராட்டன் ஆகிடுச்சு. ஆகா, உருளைக்கிழங்கு மட்டும்தான் கெட்டு போகல, மிச்சம் எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க, தக்காளி ஒரு மாதிரி நாத்தம் பிடிச்சி அழுகி போச்சு. பாக்ஸோட தூக்கி உப்பு தொட்டியில போட வேண்டியதான். நான் நினைச்சேன் பெட்டில இருந்தா கெட்டு போகாது நினைச்சேன், பார்த்தா பெட்டில இருந்தா கெட்டு போயிடுச்சு. ஆஹா, வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு புது டிஷ் பண்ண போறோம். பாருங்க, லாஸ்ட் டைம் சிக்கன் பிரஸ்ட் பண்ணோம், டொமேட்டோ சூப் பண்ணோம், கிரில் பீஃப் பண்ணோம், எல்லாமே செமையா போயிட்டு இருக்குது. பட் என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு மெனு வந்து நம்ம வந்து மாத்தி பண்ண போறோம். அதாவது நம்மளுக்கு புதுசா வந்து சிக்கன் லெக்ஸ், அதாவது கால் வச்ச ஃப்ரை, அந்த மாதிரி ஒரு சிக்கன் லெக்ஸ் வந்து வந்திருக்கு. செமையா இருக்கும் அது. அது வந்து அன்லாக் பண்ணிடுவோம். அன்லாக் பண்ணியாச்சு. சோ இத வந்து இன்னைக்கு மெனுல போட்டுறலாம். ஃபுல்லா சிக்கன் ஐட்டம்ஸ் இப்போ இன்னைக்கு சிக்கன் லெக்ஸ், சிக்கன் பிரஸ், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ சூப் வந்து ஒன்று போடுவோம். ஓகே பாய்ஸ், இப்போ வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, திங்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும். ஆல்ரெடி வச்ச சிக்கன் சூப் கொஞ்சம் இருக்கு. நேத்தைக்கு நைட்டு உள்ள சிக்கன் சூப் கொஞ்சம் இருக்கு, அதை வேணா நம்ம கொஞ்சம் சரி. இப்போ ரெசிபிக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே ஆள் வெளியே நிற்கிறாங்க சார். இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல சார். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே கஸ்டமர்ஸ் வெளியே நின்றுருக்கானுங்க. ரெண்டு கறிக்கொட்டை, ரெண்டு விறகு கட்டை, அது எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் புது டிஷ்ஷுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டு சிக்கன் லெக் வேணும், சால்ட்டு சில்லி பெப்பர் ரெண்டுமே இருக்குது நம்மள்ட. சிக்கன் லெக்கை ஃப்ரை பண்ணோம், டொமேட்டோவை கிரில் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி பிளேட்டில் வச்சா போதுமா? மில்க்கு பட்டர் வேணும், ஒரு மில்க்கு ஒரு பட்டர். மோட்டு பத்துலண்ணே, தேங்க்யூ. கஸ்டமர்ஸ் இப்போ லைனில் நிற்கிறாங்க சார். திறந்துறேன் சார், திறந்துறேன். இதை தூக்கி இதில் வச்சுருவோம். கடைக்கடன் போய் கறிக்கடையிலையும் அதுக்கப்புறம் காய்கறி கடையிலையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். கறிக்கடை அண்ணன்ட்ட வந்து சிக்கன் பிரஸ்ட்டு வந்து 2 பீஸ் போடுவோம். அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் வந்து ஒரு 2 போடுவோம். அண்ணே தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. இதையும் வாங்கியாச்சா? வாங்க வச்சுருவோம். என்ன கொஞ்சோண்டு காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா இன்றைக்கி வந்து சமையலை பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ரேட்டிங் வந்து ஒரு 4-5 போயிட்டோம்னா, அடுத்தது வந்து நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு டேஸ்டிங்க்கு வர வேண்டிய ஆளுக்கு வந்து நம்ம சேலஞ்சுக்கு போயிடலாம். கிரீன் பெப்பர் ஒரு 3 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3, உருளைக்கிழங்கு ஒரு 3, அதுக்கப்புறம் ரெட் ஒரு 3, கொத்தமல்லி 1 45 ரூபா தானா காய்கறி? இந்த ஊரில் ரொம்ப சீப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், கறிக்கொட்டையை எடுத்து அடிக்கிடுவோம். அடுக்கியாச்சு. அதுக்கப்புறம் பட்டரையும் உள்ள வச்சாச்சு. ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா, காய்கறியெல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுட்டு மீட்டெல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிடணும். அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும்னு தோணுது. வாங்க இது எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுருவோம். ஏன்னா இதெல்லாம் டக் டக்குன்னு கெட்டு போகிற பொருளாக இருக்குது. காய்கறியெல்லாம் கடகடன்னு கெட்டு போகுது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் போனதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல. இனிமேல் வந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்பாடா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணிடலான்னா, கறிக்கொட்டையை வந்து தட்டிடலாம். புது டிஷ்ஷை முதல்ல சமைச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, முதல்ல வந்து 2 சிக்கன் லெக் எடுக்கணுமா? ஓ, ஒரு இதுக்கே 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஷ்ஷுக்கே 2 சிக்கன் லெக். நம்ம வாங்கியிருக்கதே 2 தான் வாங்கியிருக்கோம். அப்படின்னா நம்ம 2 வாட்டி சமைக்கணும்னா 4 சிக்கன் லெக் வேணும். 3 கிராம் சால்ட்டு, 3 கிராம் சில்லி பெப்பர், அவ்வளோதான். கிரில் 2 பக்கம் பண்ணிட்டு ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் வச்சா போதும். சரி, இந்த வாட்டி ரெசிபியை செஞ்சிருவோம். 2 சிக்கன் லெக் எடுத்தாச்சா? 1, 2, 3. அதுக்கப்புறம் சில்லி பெப்பர் தானே? சில்லி பெப்பர் வந்து ஒரு 3 கிராம். 1, 2, 3. 1, 2, 3. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துப்போம். தக்காளியும் இங்கே இருக்கட்டும். தென் இப்போ அடுப்பு வந்து ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவா, இன்னைக்கு எல்லா கஸ்டமரும் நல்லா சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாக போகணும். ஓகே, அடுப்பு வச்சாச்சு. சீக்கிரம் கங்கு வரட்டும். கங்கு வந்ததுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஒரே டைமில் வச்சு மாற்றி போட்டு குக் பண்ணி கடகடன்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம சர்விங் டேபிள் வச்சிடணும். ஓகே, கங்கு வந்துருச்சு. ஒரு பிளேட் ஒன்று இப்போ எடுத்துருவோம். பிளேட் ரெடியாக வச்சுருவோம். முதல்ல சிக்கன்ஸ் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். 2 சிக்கன் அடுப்பில் போட்டாச்சு. தக்காளி எடுத்து இதை வச்சுருவோம். பக்கத்துலேருந்து பார்க்கணும், எதுவுமே வெந்துடக்கூடாது, அதாவது ஓவர் குக் ஆகிடக்கூடாது. இதுதான் முதல்ல வச்சோம். ஸோ நெருப்பு வந்தோடனே டக்குன்னு மாற்றி போட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டக்கிட்டன்னு மாற்றி போட்டணும். இப்போ இதில் நெருப்பு வரணும்னு நினைக்கிறேன். எஸ், மாற்றி போடணும். ஆ, நல்லா வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. தக்காளியை வந்து மாற்றியெல்லாம் போட தேவையில்ல. ஸோ இதை எடுத்துடலாம். ஓகே, இதை எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு.
தக்காளியும் வந்துருச்சு. தக்காளி இதில் வைக்கணும், இதை எடுத்து இதில் வைக்கணும். செம்ம சூடாக சிக்கன் லெக் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தக்காளியை கட் பண்ணி இந்த தக்காளி எடுத்து இதில் வச்சா டிஷ்ஷு வந்து ரெடின்னு நினைக்கிறேன். நான் இதில் வந்து இப்போதைக்கு சிக்கன் லெக்ஸு புதுசாக இன்றைக்கி சர்வ் பண்ணுறோம். 93 பேக்கிங் இன்க்ரீடியன்ஸ், 99 ஓவரால் ரேட்டிங், 3.9 இந்த டிஷ்ஷுக்கு எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்கல. ஹீட் வந்து கொஞ்சம் குறவாக இருக்குன்றானுங்க. டே ஒரு நிமிஷத்துக்கு ஏண்டா இவ்வளோ சொல்கிறீங்க? அடுத்த டிஷ்ஷு டொமேட்டோ சூப்பு ஆல்ரெடி நம்மகிட்ட கொஞ்சம் ரெடியாக இருந்தது. அதை தூக்கி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கொடுத்துருவோம். சூடாகுதா? இது மட்டும் சூடாச்சுன்னு வைங்க, கடகடன் இதையும் ஊற்றி அப்படியே கொடுத்துடலாம். ரீஹீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரீஹீட் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். இன்றைக்குள்ளே ஃபைனல் டிஷ் வந்து நம்ம இது நம்ம சிக்கன் பிரஸ்ட்டு தான். சிக்கன் பிரஸ்ட்டு தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரீஹீட் ஆகுது. ரீஹீட் ஆகிடுச்சு, ரீஹீட் ஆகிடுச்சு. ஒரு சூப் போல் எடு ஃப்ரெண்ட்ஸ். ரீஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து ரெட்டாக மாறிடுச்சு. அப்போ இதில் ஒரு 200 கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. சூப்பு செமலாகும். இதில் ஒரு கொத்தமல்லி தலையை மட்டும் எடுத்து மேலே போட்டால் சூப்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வெளியே சொல்லிடாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணித்தரேன். இது இங்கே உள்ளூர்காரங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டொமேட்டோ சூப் ரேட்டிங் நல்லா வருமா? ஹீட்டு மட்டும் கொஞ்சம் குறையா இருந்திருக்கு. மொத்தப்படி பேக்கிங் 100%, இன்க்ரீடியன் 100%ஆ, ரேட்டிங் 3, எந்த குறையும் கிடையாது. ஹீட் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூடு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த டிஷ் தான், சிக்கன் பிரஸ்ட் தான். ஸோ சால்ட் வந்து 1, 2, 3 கிராம், அது ஓகே. அடுத்தது சில்லி பெப்பர், சில்லி பெப்பர் வந்து 1, 2, 3 கிராம், அவ்வளோதான். இப்போ வந்து மிளகா அது 1, இது 1, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு 1, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷே இவ்வளோ சிம்பிள் தான். இப்போ சிக்கனை தூக்கி இதில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு சிவப்பு மிளகா, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, இதை மூணையும் வைக்கணும். இது கரெக்டாக வந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே டக்குனுக்கு ஒரு பிளேட் எடுத்துருவோம். வர வர இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஷெஃபாக மாறிட்டோம்ல. கட்ட கட்ட கட்டன்னு திங்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே க்யூ வந்து பெருசாகிட்டே இருக்குது. மாற்றி போட இதெல்லாம் வேகும், கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முடிஞ்சோன்னா வரிசையாக மூணையும் எடுத்து வச்சு இதை மட்டும் கட் பண்ணி உள்ளே போட்டோன்னா இந்த டிஷ்ஷும் ரெடி. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பாப்போம் எந்த டிஷ்ஷினை ஃபஸ்ட்டு தீரும்னு நினைக்கிறேன். அனைவரும் எனக்கு சிக்கன் லெக் டிஷ் தான் தீரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்து இதில் வை, இதாயிடுச்சு, இது இதில் வை, இதாயிடுச்சு, வை, இது வந்து குக் ஆகிட்டுருக்கு. அதுங்க சார், நான் லைட்டாக பொட்டேட்டோவை மட்டும் ஒரு ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னா தயார். நல்ல புகை புகையாக செம்மையாக வந்திருக்கு. இதையும் சர்வ் பண்ணிடுவோம். இந்த குறையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட், எந்த குறையும் கிடையாது. இன்றைக்கி நம்ம கடையை திறக்கலாம். மூணு மெனு சிம்பிளாக போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. வாங்க சார், வாங்க மேம், வாங்க 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 எல்லாரும் வாங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஃபீஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. வி கேர் ஃபார் கஸ்டமர்ஸ். இதை இப்போ அணைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா, எல்லோரும் பார்த்தீங்களா, சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, இவங்களும் சிக்கன் லெக் பீஸ். டெய்லியும் புது புது மெனு வரும்போது அவங்க புது மெனு தான் விரும்புகிறாங்களே தவிர பழைய மெனுவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தக்காளி கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சிக்கன் ஏன் வேகாத மாதிரி இருக்குது? எப்படி மேடம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாயை துடைக்கிறீங்க, வாங்கிட்டா? நல்லாயிருக்கா மேடம், நம்பர் 1 ரேட்டிங்கா? தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் 1 சார். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பரா, ஓகே ஓகே. அவருக்கும் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ, இவர் சிக்கன் பிரஸ் சாப்பிட்டு வந்திருக்காரு. மேடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக, டாப் கிளாஸாக. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, 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 தேங்க்யூ மேம். 150 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 150 கிடச்சிருக்கு. புது புது கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங், நல்லா போயிட்டுருக்கு. ஏ கறிக்கடைக்காரண்ணே, அவரும் வந்திருக்காரு. சிக்கன் லெக்ஸ் தீந்துட்டுருக்கு, சிக்கன் லெக்ஸ் தீந்துட்டுருக்கு. சூப் நிறைய ஸ்டாக் இருக்குது, பிரஸ்ட் இருக்குது. ஸோ டக்குன்னு போய் ரெஸ்டாரண்ட் லெவல் 4 போயிட்டோம். அப்படின்னா நம்ம புது புது டிஷ் அன்லாக் பண்ணலாம். கறிக்கடைண்ணே, என்ன ஒரு 2 சிக்கன் லெக்குண்ணே டக்குன்னு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. சிக்கன் லெக் இன்றைக்கி வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. சிக்கன் லெக் தீந்துருச்சு, சிக்கன் லெக் தீந்துருச்சு. சால்ட்டு, சில்லி பெப்பர் 3 கிராம், 1, 2, 3 கடகடன் பண்ணி கொடுக்கணும். நான் தான் அடுத்த டிஷ்ஷு வரும்போது கோவப்படாமல் போவானுங்க. இப்போ இதை எடுத்து இதில் வேக வச்சிடலாம், எடுத்து இதில் வேக வச்சிடலாம். ஐயோ, கஸ்டமர்ஸ்லாம் போகாமல் பிளேட்டை வச்சுட்டுருக்கானுங்களே. சிக்கன்லாம் வந்துட்டுருக்குது, டாப் கிளாஸாக இருந்துச்சா? தேங்க்யூ. கீழே ஒரு பொய்யை போட்டு போகிறான் பாருங்கள், பரோட் பையில் ப்ராடுக்கார பைய கீழே ஒரு இதை போட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களே, டேபிள் வேறு ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது எடுத்தாச்சு. தக்காளி கீழே விழுந்துருச்சு. ஓகே, இது எடுத்தாச்சு, தக்காளி வந்துருச்சு. ஒரு பிளேட் ஒன்று எடுத்துடலாம், பீஸ் இதில் வச்சிடலாம், இந்த பீஸ் எடுத்து இதில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சமைக்கும்போது அங்கே கஸ்டமர்ஸோட பிளேட்டு ரூபா வாங்குறதுக்கு இது இல்லை, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா புது கஸ்டமர்ஸ் வராமல் கஷ்டப்படுவாங்க. இந்த கிரிட்டிசிசம் இல்லைல்ல, பர்ஃபெக்ட் டிஷ், 99% இன்க்ரீடியன்ஸ் பக்காவாக போட்டிருக்கோம். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சா? டாப் கிளாஸாக இருந்துச்சா? ஃப்ரெஷ்ஷாக பண்ணது சார்?
ஃப்ரெஷ்ஷாக பண்ணது சூப்பு, கண்டிப்பாக யூ வில் என்ஜாய் சார். நம்ம வந்து பிளேட்டை திரும்பி க்ளீன் பண்ணி வைக்கலன்னு வைங்க, இவரும் சூப் குடிக்கி தான் வந்திருக்காரு. நோ பிளேட்ஸ் லெஃப்ட் ஆன் த ஷெல்ஃப். நான் சொன்னேன்ல, பிளேட் வந்து இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து டிஷ்ஷை வந்து எடுக்க முடியாது. அப்படின்னா அவனுங்க அங்கே நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க. நம்ம வைக்க 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 அவனுங்க பிளேட் எடுக்கிறானுங்க. பாருங்க பாருங்க, வைக்க 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 தீந்துக்கிட்டே இருக்குது, அந்த லெவலில் போயிட்டுருக்குது. ஓகே, ஓ உங்க பாருங்க, யூ ஆர் ரெடி நவ், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூர் இன்விடேஷன். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், மொத ஒரே ரிவ்யூவர் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வரதுக்கு வந்து இன்விடேஷனுக்கு ரெடியா இருக்கேன்றாரு. ஓகே, கங்கு அணைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மேடம், என்ஜாய் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மொத நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரிவ்யூவர் வரதுக்கு வந்து இன்விடேஷனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வந்து அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் இனிமேல் நம்ம சர்வ் பண்ணோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இது வேணும் அப்படி சாப்பிடுங்க மேடம், எல்லாமே இருக்கு. நைட் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைம் ஆயிடுச்சு. இனிமேல் கஸ்டமர்ஸ் இன்கமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு சூப் ஓரளவுக்கு ஒரே ஒரு வாட்டி பண்ணது நல்ல சேல்ஸு. சிக்கன் பிரஸ்ட்டு ரொம்ப சேல்ஸ் ஆகலை, சிக்கன் லெக்ஸு நல்ல சேல்ஸு. ஓகே, இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். மீன்வேல் நம்ம கஸ்டமர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், போகும்போது கடகடன் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆஹா, வலிச்சு நக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைகிட்ட வலிச்சு நக்கிட்டான். டாப் கிளாஸாக இருந்துச்சா சார்? தேங்க்யூ, தேங்க்யூ ஜென்டில்மேன், தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நைட் டைம் இன்னும் கஸ்டமர் வராங்க சிக்கன் பிரஸ் சாப்பிட்றதுக்கு. பரவாயில்லையப்பா, கஸ்டமர்ஸ் ஓரளவுக்கு நல்லா வராங்களே. நைட் ஒர்க்கு கஸ்டமர்ஸ் வராங்க. டே இஸ் ஓவர், இவங்க தான் இன்னைக்குள்ள ஃபைனல் கஸ்டமர். சிக்கன் பிரஸ் கரெக்டாக தீர்ந்துருக்கு, சிக்கன் லெக்ஸ் என்ன ஒரே ஒரு சர்விங் இருந்திருக்கு, டொமேட்டோ சூப்பும் என்ன ஒரே ஒரு சர்விங் தான் இருந்திருக்கு. தேங்க்யூ மேடம், யூ ஆர் த ஃபைனல் கஸ்டமர் ஆஃப் அஸ். தேங்க்யூ. ஒரே ஒரு டிஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல விடுங்க, இதை கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன டிஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு, டொமேட்டோ சூப்பும் கொஞ்சோண்டு தான் எக்ஸ்ட்ரா. இதை இப்போயே க்ளீன் பண்ணிடுவோம். காலில் உட்காந்து இதை க்ளீன் பண்ண முடியாது, காலில் வந்து பிளேட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து தரையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்டாஃபு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது இங்கே பரிமாறுறது அது எல்லாத்தையும் இது பண்ணுறது ஸ்டாஃபே பார்த்துப்பான். ஆனால் நம்ம ஸ்டாஃப் இங்கே இருக்கு பாருங்கள், இதை போனோன்னா நம்ம ஒரு பேசிக் லெவல் 250 ரூபீஸ் ஒரு வாரத்துக்கு வந்து சம்பளத்துக்கு வச்சா கூட அர்னால்டு அர்னால்டு வந்து க்ளீனிங்கும் பண்ணுவானா, பிளேட்டும் கழுவிடுவானா, மக்களுக்கு வந்து டிஷ் அந்த பிளேட்லாம் எடுத்து திரும்ப வச்சிருவானா. ஆனால் அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் லெவல் 10 போகணும். நம்ம இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட் லெவல் 5 கிட்ட தான் இருக்கும், இன்னும் லாங் வே டு கோ. ஓகே, இன்னைக்கு செம்மையான ஒரு வியாபாரம். வாங்க கிளம்புவோம், கிளம்பிக்கிட்டு நாளை காலைல வருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தூங்க போயிடலாம். அப்பாடா, இன்னைக்கு செம வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இட்ஸ் அட் அனதர் ஃப்ரெஷ்ஷான டே ஃப்ரெண்ட்ஸ். அவனை இன்வைட் பண்ண முடியுமா? ஐ பி தேர் டுமாரோ. ஐயோ, ஓ இவனை நம்ம இப்போ இம்ப்ரெஸ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இவனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம்னு வைங்களேன், அடுத்த டிஷ் வந்து அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். தி நெக்ஸ்ட் டே, டுடே இஸ் த டே த ரிவ்யூர் இஸ் கோயிங் டு கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெசிபீஸ் வந்து நல்லா ஆட் பண்ணணும். இன்னைக்கு வந்து மெனுவில் வந்து நம்மளோட நல்ல டிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணி விடணும். கிரில்டு பீஃப், சிக்கன் லெக், சிக்கன் ரைஸ். சூப்பு வந்து அடுத்த 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 வாட்டி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ நேராக போகிறோம், 2 சிக்கன் லெக்ஸ் போதும் சார். ஆல்ரெடி நம்மகிட்ட பீஃப் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்குள்ள ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போயே கஸ்டமர்ஸ் காலிலே வெயிட்டிங், காலிலே கஸ்டமர் வெயிட்டிங். பட் இப்போதைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு, 13 கஸ்டமர்கிட்ட ஒரு நாள் வராங்கன்னா ரெண்டாவது பொருள் வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை நான் கடையிலே விட்டு வந்துட்டேன் காசு கொடுக்காம. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இப்போதைக்கு தேவையானது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிளகா மட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குவோம். அப்படி எல்லாமே இருக்குது, தக்காளி இருக்குது, ஒரு டொமேட்டோ இருக்குது, மிளகாவும் இருக்குது, பட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ சிக்கனை மட்டும் கரெக்டாக வச்சிடலாம். இன்றைக்கி என்ன ரிவ்யூர் வந்த மாதிரி இல்லையே, ஐ எம் கம்மிங் ஆன் த வேன்லாம் போட்டிருந்தான். ஆன் த வேன் தான் இருக்குது, ஆனால் ரிவ்யூர் வந்த மாதிரியே இல்லை. பார்ப்போம், ஒருவேளை க்ரௌடோட க்ரௌடாக வருவானா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மெனுவில் 3 டிஷ் போட்டாச்சா, இது எல்லாத்தையும் குக் பண்ணிடலாம். எப்பவும் போல் இதை குக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், அடுப்புக்கு கங்கு வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். 2 தேங்க்ஸ்ண்ணா, பில்லு போட்டு கொடுத்துருங்களேன். கட்டு பொத்தலோன்னா நீங்களுமா இங்கே வாங்க, இதை தட்டிடலாம். அதுக்கப்புறம் கறி கட்டையும் தட்டிடுவோம். பற்ற வச்சாச்சு, இதில் இதெல்லாம் போட்டாச்சு, இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாச்சு. தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து ஸ்டாக் இல்லை. இது வெந்துட்டுருக்கட்டும், நான் போய் தக்காளி வந்து டப்புன்னு போய் எதிர்த்தாப்பு கடையில் போய் ஒரே ஒரு தக்காளி மட்டும் 2 தக்காளி எடுத்துகிட்டு வந்துறேன். 3 தக்காளிண்ணா பில்லு கொடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. இங்கே சிக்கன் அங்கே கறிஞ்சிட்ருக்கோம், கடையே போய் எரிஞ்சிருமா எப்படி? ஐயோ, கறி ஆரம்பிச்சிருச்சு. ரிவ்யூர் வர அன்னைக்கு பார்த்து சொதப்புது. இதெல்லாம் மாற்றி போடு, மாற்றி போடு. நாட் பேட், நாட் பேட், நாட் பேட். அவங்க ஒரே பிளேட் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பிளேட்ஸ் கழுவாமல் இருக்கா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வருது. இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. இன்றைக்கி பார்த்து சிக்கன் வந்துருச்சா? எஸ், இது வந்துருச்சு. பர்ஃபெக்ட். ஒரு டிஷ் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம், இதை வந்து சிக்கன் லெக்ஸில் போட்டுருவோம். இந்த ஃபேமஸ் ரெசிபி. மிஸ் இன்க்ரீடியன்ட் உப்பா? சரி இருக்கட்டும், சரி இருக்கட்டும், ஒன்று தானே தப்பாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து நான் 3 டிஷ்ஷையுமே உள்ளே சமைச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஷ்ஷையுமே நான் உள்ளே சமைச்சு வச்சாச்சு. அதில் என்ன, நம்ம யூஸ்வலாக ஃபேமஸாக சேல்ஸ் ஆகிற இந்த சிக்கன் லெக்ஸு மட்டும் கொஞ்சோண்டு பிரச்சனையாக போச்சு.
டூ டேஸ் டே சி இன் ஃபியூ ஹவர்ஸா, இன்னும் சில மணி நேரத்தில் வந்து வராறான். இன்னைக்கு நம்மளோட ரிவ்யூர் வந்து இன்னைக்கு வந்து என்ன சில மணி நேரத்தில் வரப்போறாராம். மெசேஜ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன பண்ண போறான்னு தெரில. ஐ திங்க் நம்ம ஹோட்டலுக்கு வந்து மொதல் ரிவ்யூர் தான். இந்த நேரம் பார்த்து தர ஆத்தி ஈத்தி எல்லாமே அழுக்காக இருக்குது. என்ன கருமண்டா, ஏன் கஸ்டமர்ஸ் இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது, பட் ரிவ்யூர் எப்போ வருவா போகிறான்னு தெரில. ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் வருவான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பிஸியாக இருக்கிற நேரத்தில் வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைம் பார்த்து ஏதாவது டிஷ்ஷு தீந்துடக்கூடாது, அடுப்பு சூடாக இருக்கணும். நான் எதுக்கும் போய் இந்த நேரத்தில் போய் சிக்கன் லெக்ஸு, அதுக்கப்புறம் அந்த மிளகா ரெண்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சிக்கன் பிரஸ்ட் ஒன்று, சிக்கன் லெக் ரெண்டு. ஏன்னா நம்ம கடையில் நல்லா சேல்ஸ் ஆகுறது வந்து சிக்கன் லெக்ஸ் தான், நம்ம கடையில் ரொம்ப சேல்ஸ் ஆகுறது. ஸோ அது வந்து ஸ்டாக் எப்போவுமே இருக்கட்டும், பொருள் எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா ஐட்டம்ஸ் இல்லை, மிளகா தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லை, அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். ரிவ்யூர் வரலல்ல. சோப்பு மிளகா ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு, உருளைக்கிழங்கு ஒன்று, தக்காளி ஒரு மூணு. அண்ணா ஆர்டர் கொடுணா, ஆர்டர் போட்டாச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டுடே இஸ் அ வெரி பிக் டே ஃபார் அவர் ஹோட்டல், ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக வந்து விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ சார். ஏய், ஒருத்தன் காசு கொடுத்துருப்போம். ஆ, ரெண்டும் சேர்த்து கொடுத்தீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஐல் பி தேர் இன் அ மொமெண்ட், ஹோப் யூ ரிசர்வ் மை டேபிளா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறான். அவனுக்கும் தெரியும் டேபிள் போடணுமா என்ன, டேபிள்னா கிளம்பி போயிடுவானோ அப்படி இருப்பானா என்ன. ஆ, இந்தா இருக்கே இந்தா இருக்கே, தனியாக டேபிள் போட்டு வச்சிருக்கு, தனியாக டேபிள் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வரட்டும், எப்போ வந்தாலும் அவருக்கு ரெடி. இந்த தனியாக டேபிள் இங்கே பாருங்கள், விரிச்சு வச்சுருக்கு பாருங்க, இங்கே பாருங்கள், ஸ்பெஷலாக ஒரு டேபிள் அவருக்காக போட்டு வச்சுருக்கு. அவர் எப்போ வந்தாலும் அவருக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை மட்டும் ரெடியாக சுத்தம் பண்ணிக்கிட்டா ஓகே. தேங்க்யூ சார். ரிவ்யூர் எப்போ வருவான்னு சொல்லி ஒரே பேனிக்காக இருக்குது. காசு கொடுங்க சார். தேங்க்யூ ஜென்டில்மேன் சார். நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார். சாப்பிட்டீங்களா? இப்போ என்ஜாய் த டே. பிளேஸை க்ளீன் பண்ணிடுவோம். அவனுக்கு ஒரு பிளேட்டாவது நீட்டாக கொடுக்கணும், மெல்லு இது வந்துடக்கூடாது பிளேட்டில். என்ன வந்து ஸ்பைசி யுவான் தெரியும். ஓ, இவன் காரசார யுவானா ஃப்ரெண்ட்ஸ், ஹாட் ஃப்ளேவர்ஸ் இவனுக்கு பிடிக்குமா? ஓகே சார், இவனுக்கு வந்து ஸ்பைசி ஃபுட் தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால வந்து எப்பவுமே வாய் எரியற மாதிரி தான் சாப்பாடு சாப்பிடுவானா? ஓ, இவன் சாப்பிட்ற சிவிங்கமே வந்து காரசாரமான ஃப்ளேவர் தானா? நான் வந்து உனக்கு ஒரு நல்ல அப்ரூவல் ரேட்டிங் கொடுக்கணும்னா நீ வந்து நிறைய வந்து ஹாட்டா வந்து எனக்கு பண்ணித்தரணும். மாஸ்டர் உன்னை பத்தி சொன்னாரு, நீ வந்து அவங்களை ஜாயின் பண்ணோம்ல அப்படின்னா எனக்கு ஸ்பைசியான டிஷ் வேணும்ன்றான். ஹாட்டஸ்ட் சிக்கன் லெக்ஸ் வித் ஹாட்டஸ்ட் இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்றான் ஃப்ரெண்ட். பயங்கர ஹாட்டா வேணுமா? இவன் ஆர்டர் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு சிக்கன் லெக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிக்கன் லெக்ஸா பண்ணிடலாமே ஜி, உங்களுக்கு இல்லாத பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்டா பண்ணி தரேன். பெஸ்டா என்ன வேணும் அதுக்கு? சில்லி பவுடர் தானே, யூஷுவலா மூணு போடுவோம் நம்ம ஹோட்டல்ல, இந்த வாட்டி ஆறு போடுவோம். எரியட்டும் வாய் எரியட்டும், ஐ மீன் நல்ல ஃப்ளேவர்ல தூக்கட்டும் சொல்ல வரேன் சார். ரேட்டிங் ரேட்டிங் முக்கியம் சார் எங்களுக்கு, எங்க ஹோட்டல்ல ரேட்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு தக்காளி ஒன்னு எடுத்துப்போம், தக்காளி இருக்கு ரெடியா? சே, இந்த நேரம் பார்த்து கங்கு அணைஞ்சு போச்சுல, என்ன ப்ரோ இது? இந்த நேரம் பார்த்து இப்படி கங்கு அடைஞ்சு போச்சு. ரேடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணனே. இந்த நேரம் பார்த்து இப்படி கங்கு அடைஞ்சு போச்சு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? வாங்க கொளுத்திடலாம் 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 சார். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்கோம் சார். டூ மினிட்ஸ் பேனிக் ஆகாதீங்க சார், சாரி டென்ஷன் ஆக வேண்டாம் சார். வெந்துட்டுருக்கு, சூப்பர்பான க்ளீன் பிளேட் ஒன்று எடுத்துடலாம். மேடம் தேங்க்யூ, பிளேட்டை கொடுத்துருங்க. ஓகே, கரெக்டான பக்குவத்தில் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பக்குவத்தில் ரெண்டையுமே எடுத்துடணும். ஓகே, காரசாரமாக தானே வேணும்னு கேட்டான், பண்ணிடுவோம். மாற்றி போட்டுரு, இதையே மாற்றி போடணும்னு நினைக்கிறேன். மாற்றி போட்டுரு, கரெக்டாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அன்றைக்குமா இவன் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துட்டான்னா புது டிஷ்ஷஸ் அன்லாக் ஆகும், புது இது வரும், நம்ம ரேட்டிங் வந்து எங்கேயோ போகுது ஹோட்டல். தக்காளி சிக்கன் சூப்பர், இன்னொரு சிக்கனும் குக் ஆகிடுச்சு, அழகாக வச்சு இப்போ இந்த தக்காளியை டக்குன்னு ஒரு ஸ்லைஸை பண்ணி இதை வச்சுட்டு இதை இதில் வச்சு ஸ்பைசி 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 டிஷ் ரெடி சார். வாயில் போட்டோன்னா நெருப்பு வரும். மணத்தி பார்க்குறான் நாரப்பைய. என்ன ஃப்ரெஷ் சார், எக்ஸ்ட்ரா போடாதீங்க சார், ரொம்ப காரமாக இருக்கும், நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், நாக்கெல்லாம் எரியுமே. சாப்பிட்டுங்க, சாப்பிட்டு பாருங்க. ஃபில்டர் காயின் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆ, ஹாட் 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 ஸ்பைசி ஷுவான் ஹாட் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசியாக வந்துருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நான் வந்து இன்னும் அப்படி தூக்கி வாரி போட்டுடுச்சு. உனக்கிட்ட வந்து கொஞ்சோண்டு திறமை இருக்குது, உன்ட்ட திறமை இருக்குன்னு தெரிஞ்சா மாஸ்டர் ரொம்ப காண்டாவர் அப்படின்றான். அந்த மாஸ்டருக்கு நம்மளை பிடிக்காது, அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்ல விரட்டிட்டு போனான், நீ எல்லாம் எப்படி ரிவ்யூ வாங்க போறேன்னு. பட் உன்னோட டிஷ்ஷை நான் வந்து அப்ரூவ் பண்றேன், இதை வந்து நான் என் மாஸ்டர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றாரு. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜுவான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ சார்,
தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸுக்கு போருங்க, சட்டையிலேயே மிளகா தான் போட்டிருக்கான், கார சாரமானவன். ரேட்டிங் கொடுத்துட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரேட்டிங் கொடுத்துட்டான். இங்கே பாருங்க ரேட்டிங், குட் டேஸ்ட் ரேட்டிங் ப்ரோ, குட் டேஸ்ட் வந்திருக்கு. அப்புறம் நம்மள்ட்ட வந்து 8 புது ரெசிபிஸ் அன்லாக் ஆயிருக்கு. அப்புறம் டோனர் குக்கர்னு புதுசாக ஒன்று இருக்கு, அது வந்திருக்கு. அப்புறம் மீட் கிரைண்டர்னு புதுசாக ஒன்று அன்லாக் ஆயிருக்கு. ஓடு இங்கே பாருங்க, சிம்பிள் கெபாப் வந்து நம்ம நினச்சா நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் சிம்பிள் கெபாப், இனிமேல் நம்ம அன்லாக் பண்ணி விட்டோம். டொமேட்டோ கெபாப், எக்லான் கெபாப்லாம் இருக்கு. ஃபேமையான டே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஓ, ஹோட்டலில் ஏசியெல்லாம் போட முடியுமா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீட் கிரைண்டர்னு ஒன்று இருக்கு. இந்த மீட் கிரைண்டரை வச்சு நம்ம ஏதாவது டிஷ் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, ஸ்டவ் இருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டவ் வச்சு தான் அந்த சூப்பை வந்து குக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் கங்கில் போட்டே சூப் வந்து இது பண்ணியிருக்கோம். இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் மாவு. ஓ, பெரிய இதெல்லாம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் பெருசு இருக்கு. இங்கே பாருங்க, சர்விங்க்கு பெரிய ஷெல்ஃப் வந்து அன்லாக் ஆயிருக்கு. சூப்பர். இப்போதைக்கு மீட் கிரைண்டர் இருந்தா இருக்கு, வாங்கிடுவோமே. ஒரு டோனர் மிஷினை வாங்கிடுவோம். இதுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுமா? ஆமாம், ஐ திங்க் இது கெபாபுக்குள்ள மிஷின் தான் நினைக்கிறேன். கெபாப் மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இது வந்து அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்றவங்கள அதை பார்த்து வைப்போம். இது வந்து மீட் கிரைண்டர் ஒன்று வேணும். மீட் கிரைண்டர் ஒன்று வாங்குவோம், தரையில் தான் வைக்கணும். சரி, இதில் ஒன்று வாங்கி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு மீட் கிரைண்டர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, புதுசாக வந்து இந்த ஷவர்மா செய்கிறது மாதிரி இருக்குது. ஓ, இது ஷவர்மா செய்கிறது மாதிரி தான் இருக்குது. ஷவர்மா செய்கிறது மாதிரி ஒரு ஐட்டம் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீ புது டிஷ் வந்து நான் செய்வேன். இது வந்து கஸ்டமர்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டு குமிஞ்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரெஸ்டாரண்ட் வந்து இன்றைக்கி லெவல் 7 வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். வாங்க, ஃபைனல் கஸ்டமர் தானே. வாங்க சார், இன்றைக்கி லெவல் 7 போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், லெவல் 7 ரெஸ்டாரண்ட் பேபி. அப்போ இன்னும் ஒரு நாள் கடையை திறந்து ஓட்டினோன்னா புது டிஷ்ஷெல்லாம் போட்டு அப்படின்னா நம்ம வந்து புதுசாக வேலைக்கும் ஆள் எடுத்துடலாம். செம்மையாக இருக்க போகுது. புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டு. இதை பார்த்தா தான் ஆர்வமாக இருக்குது என்ன பண்ணலான்னு. மீட் கிரைண்டர் வேறு இருக்குது, அதில் போட்டு மாவு மாதிரி ஆட்டி கலக்கிறோம். இட்ஸ் அ மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் அண்ட் அ வெரி குட் டே. நம்மளுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்து மொதல் ரிவ்யூவரை வந்து நம்ம இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8000 ரூபா நம்ம பேங்க் பேலன்ஸில் வச்சுருக்கோம். 7 லெவல் ஹோட்டல் வந்துட்டோம். அப்படின்னா என்ன கூடிய சீத்தில் வேலைக்கு ஆள் வச்சுருவோம். புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இனிமேல் புது புது டிஷ்ஷஸ் வந்து போட போகிறோம். டுடே இஸ் அ வெரி ஹாப்பி டே அண்ட் வெரி குட் எபிசோட். இந்த எபிசோட் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான எபிசோட் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள் கெபாப்ஜி வரட்டா.